எப்படி வந்தாச்சு உங்க ஆர்ஜே பொறுக்க பொறுக்க வந்தாச்சு எந்த படத்தோட ரிவ்யூட வந்திருக்காங்க அப்படிதானே கேக்குறீங்க சீக்கிரம் இந்த படத்தோட தலைப்பை பார்த்த உடனே வா அப்படின்னு ஒரு எனர்ஜி வந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய இடத்துல இந்த விஷயங்கள் இல்லை அதனால நமக்கும் ஒரு மன வருத்தம் இருக்குது ஊருங்களுக்குலாம் போனால் தான் வந்து இந்த கடை பார்க்கும்போது இந்த கடையில் தாண்டி நான் தேன் மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு படத்தோட ரிவ்யூட தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிற படம் பெட்டிக்கடை எஸ் பெட்டிக்கடையோட டைரக்டர் யார் அப்படின்னா இசக்கி கார்வண்ணன் அதுக்கப்புறம் படத்தோட மியூசிக் டைரக்டர் யார்னா புதுசு மரியா மனோகர் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் அருள் படத்தோட காஸ்ட் யார்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இவர் சொன்னா தான் படம் பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்காக இவரை வச்சிருக்காங்க சமுத்திரக்கனியோட நடிப்பில் அதுக்கப்புறம் வீரா சாந்தினி வர்ஷா பிரியா இந்த பக்கம் வந்து சுந்தர் மோட்ட ராஜேந்திரன் இவங்க எல்லாரோட நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் பெட்டிக்கடை படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்ல கான்செப்டை எடுத்து டைரக்டர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு பெட்டி கடைகள் அழிஞ்சு போயிட்டே இருக்கு இந்த பக்கம் ஆன்லைன் வர்த்தகம் நிறைய உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு தேன் மிட்டாயை கூட நம்ம ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றோம் பொறி உருண்டையை ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றோம் அப்போ பெட்டி கடையோட வியாபாரங்கள் என்ன ஆகுறது அப்படின்ற கான்செப்டை ரொம்ப அழகாக எடுத்து சூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஆனால் அவர் சூஸ் பண்ண விதம் கரெக்டு உள்ளே எடுத்த விதம் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக மூஞ்சி சுளிக்க வைக்கிற மாதிரி இருந்தது நிறைய இடங்களில் அதனால் பெட்டி கடை அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு கான்செப்ட் எல்லாம் பிடிச்சதாக இருக்குது உள்ள போய் உட்கார்ந்தா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஓகே அது அப்புறமா படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட தலைப்பு மட்டும்தாங்க படத்தோட பாசிட்டிவ் அதுக்கப்புறம் ரெண்டாவது சமுத்திரக்கனி வர கொஞ்ச நேரத்திலையும் நம்மளை வந்து அவரோட இயல்பான நடிப்பில் அவர் எப்பவுமே அந்த வசனங்களில் ரொம்ப அழகாக பேசுவார் அழகான வசனங்களில் அவரோட சிலம்பாட்டம் அதுக்கப்புறம் அந்த கில்லி ஆடுறது இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு கிராமத்தில் இதெல்லாம் காட்டும் போது இன்னும் அழகாகவே இருந்தது ஸோ இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அதுக்கப்புறம் லவ் ஓகே அப்படி சொல்லலாம் மொட்டராஜேந்திரன் சொல்லிட்டோம் காமெடியை சொல்லி ஆகணும்ல மொட்டராஜேந்திரனோட காமெடி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா அவரை வச்சு எவ்வளோ அழகாக நிறைய அவரை பார்த்தாலே நம்மளாம் சிரிப்போம் பட் இதில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை இருந்தாலும் ஓரளவு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் படத்தோட அடுத்தடுத்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வர்ஷா நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சாந்தினியும் நல்லா பண்ணியிருக்காங்க இல்லை வீரா மீதி கேரக்டர்ஸ்லாம் வந்து ஓகே புதுசு அப்படின்றதால அவங்கள வந்து சீக்கிரமாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே படத்தோட கதை என்ன அப்படின்னா அதான் ஆல்ரெடி சொல்லிட்டோம் பெட்டிக்கடைகள் வேண்டும் பெட்டிக்கடைக்கு இன்று விடுமுறை இப்படின்னு சொல்லி எல்லா நாளுமே விடுமுறையே கொடுத்துட்ருக்காங்க அப்போ எப்போ தான் பெட்டிக்கடை திறப்பாங்க இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே பெட்டிக்கடையை திறக்கணும் அப்படின்றத விட்டு கொஞ்சம் லவ் ஸ்டோரியை உள்ளே போயிருக்காங்க கமர்ஷியலாக எடுக்கணும்னு நினச்சாரு போல டேரக்டர் அதனால் கொஞ்சம் லவ் காமிச்சா தான் எல்லோரும் உள்ளே உட்காருவாங்கன்றதுக்காக லவ் ஸ்டோரியை கொஞ்சம் காமிச்சிருக்காரு அது கொஞ்சம் சொதப்பலாகவே அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறது வந்து கொஞ்சம் காமெடியாகவே இருக்குது செகண்ட் ஹாஃபில் வந்து சமுத்திரக்கனி வர அந்த போர்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அவருக்கு அப்புறம் அவரோட ஒரு டைலாக் சொல்லிட்டு போறாரு அதுக்கப்புறம் அந்த டைலாக் வந்து நிறைவேறுச்சா அப்படின்னு கேட்டால் யார் மூலியமா தானே நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயின் மூலியமா இது நிறைவேற போகுது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம் பட் ஹீரோயினை நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வர்ஷா ஹீரோயினாகவும் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக சாந்தினி ஹீரோயினாகவும் வந்தாலும் பட் பெருசாக வந்து எடுபடலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் படத்தோட பாசிட்டிவ் மறுபடியும் சொல்கிறேன் டாபிக் உண்மையாலே பெட்டிக்கடை நல்ல ஒரு கருத்து அவங்க எடுத்துகிட்டு வந்த கருத்து நல்ல விஷயம் ஆன்லைன் வர்த்தகங்களை விட்டு ஒழிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெட்டிக்கடைக்கு போங்க ஜிஎஸ்டி கிடையாது உங்களுக்கு ஐயோ ஜிஎஸ்டி பற்றிலாம் சொல்லிட்டுனா இதெல்லாம் எடிட் பண்ணுறவா தம்பி ஜிஎஸ்டிலாம் கிடையாது நீங்கள் ஆன்லைனில் போனால் இதெல்லாம் இருக்குது ஆன்லைனில் நிறைய ஏமாத்துறாங்க நம்ம பக்கத்து கடையில் இருக்கிறவங்களுக்கு தான் நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு படத்தோட கிளைமேக்ஸ் போய் படத்தை பாருங்கள் என்னைய திட்டாமல் தியேட்டரில் போய் உட்காந்து ஒரு முறை படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் எவ்வளோலாம் கழுவி ஊற்றுமோ அதெல்லாம் திட்டுங்க ஓகேவா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ என்ன திட்டணும்னு திட்டுங்க ஏன்னா டேரக்டர் ஸ்ட்ரைட்டாக திட்ட முடியாதுல அதனால திட்டுங்க இப்போ அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் இந்த படத்தில் சொல்கிறது வேறு ஒன்றுமே இல்லை அப்படி தான் சொல்ல முடியும் ஓகே இதோட அடுத்த ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன் படம் பிடிச்சி படத்தை பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாய்ஸ் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அடுத்த ரிவ்யூவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடாவை பேசி சொல்கிறது உங்கள் அர்ஜே பொற்கோ